சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து தென் மாவட்டங்களுக்கு அரசு பேருந்துகள் முறையாக இயக்கப்படவில்லை என புகார். பேருந்துகளை சிறைப்பிடித்து பயணிகள் போராட்டம். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராடிய ஊரக வளர்ச்சித்துறை கணினி உதவியாளர்கள் கைது. YMCA மைதானத்தில் தொடர் உள்ளிருப்பு போராட்டம். நேஷனல் ஹெரால்ட் நிதி முறைகேடு தொடர்பான வழக்கில் சோனியா காந்தி மற்றும் ராகுல் காந்திக்கு அமலாக்கத்துறை சம்மன். வரும் 8ஆம் தேதி விசாரணைக்கு நேரில் ஆஜராக உத்தரவு. முதுகலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு முடிவுகள் வெளியீடு. தேர்வில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வாழ்த்து. பிரபல பின்னணி பாடகர் திரு கே கேவின் உடல் மும்பையில் இன்று தகனம். கொல்கத்தாவில் வைக்கப்பட்டிருந்த உடலுக்கு மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி உள்ளிட்டோர் இறுதி அஞ்சலி. கடந்த ஏப்ரல் மாதத்தில் இந்திய பயனாளர்கள் 16 லட்சம் பேரின் வாட்ஸ்அப் கணக்குகள் முடக்கம். தவறான தகவல்களை பதிவிட்டதால் நடவடிக்கை என வாட்ஸ்அப் நிறுவனம் விளக்கம். தனது கணவர் முருகனுக்கு 6 நாட்கள் பரோல் வழங்க கோரி நளினி தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் புதிதாக 139 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. சென்னையில் புதிதாக 59 பேருக்கு பாதிப்பு கண்டறியப்பட்டிருப்பதாக சுகாதாரத்துறை தகவல். தமிழகத்தில் நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவள்ளூர் அருகே ஊராட்சி மன்ற உறுப்பினர் வீட்டில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டதால் பரபரப்பு. தப்பியோடிய மர்ம நபர்களுக்கு காவல்துறை வலைவீச்சு. தூத்துக்குடி துப்பாக்கிச்சூடு வழக்கில் சிபிஐ விசாரணை ஒருதலைபட்சமாக நடைபெறுகிறது. ஸ்டெர்லைட் ஆலை எதிர்ப்பு போராட்டக் குழு பகிரங்க குற்றச்சாட்டு. மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் தொகுப்புதியத்தில் பணியாற்றியவர்கள் மீண்டும் பணி வழங்கிடக் கோரி அறவழி போராட்டம். போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்ததால் பரபரப்பு. கரூரில் அரசு பள்ளி ஆசிரியரின் வங்கிக் கணக்கில் 3.5 லட்சம் ரூபாய் கையாடல் செய்யப்பட்ட வழக்கு. சைபர் கிரைம் போலீசார் தீவிர விசாரணை. புதுச்சேரியில் நட்சத்திர ஹோட்டல்களில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் சோதனை. சமைப்பதற்காக பயன்படுத்தப்பட இருந்த இறைச்சியின் தரம் குறித்தும் ஆய்வு. இலங்கையில் தொடரும் பொருளாதார நெருக்கடி. மதிப்பு கூட்டு வரி 12% அதிகரிக்கப்பட்டிருப்பதாக தகவல். குரங்கு அம்மை காய்ச்சலை முழுமையாக கட்டுப்படுத்துவது சந்தேகம். உலக சுகாதார அமைப்பு கைவிரிப்பு. சீனாவின் சிச்சுவான் மாகாணத்தில் அடுத்தடுத்து ஏற்பட்ட நிலநடுக்கம். 4 பேர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகள் தீவிரம். பிசிசிஐ தலைவர் பொறுப்பிலிருந்து சவுரவ் கங்குலி ராஜினாமா செய்ததாக தகவல். வதந்திகளை நம்ப வேண்டாம் என பிசிஐ செயலர் ஜெய்ஷா விளக்கம். பள்ளியில் இருந்தே கிரிக்கெட்டை கற்றுக்கொண்டதாக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் தோனி கருத்து. சென்னையை தனது 2வது வீடாக நினைப்பதாகவும் பேச்சு.